மேற்குவங்க மாநிலம் ஹால்தியாவில் சுமார் நான்காயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் எண்ணெய் எரிவாயு சாலை உள்ளிட்ட நான்கு துறைகளில் முடிக்கப்பட்டுள்ள திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இந்திய எண்ணெய் கழக நிறுவனத்தின் சுத்திகரிப்பு ஆலையை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் பேசிய அவர் இத்திட்டங்கள் நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள அனைவருக்கும் பயனளிக்கும் என்றும் தூய எரிசக்தி கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் எல்பிஜி முனையத்தை அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் மேற்கு வங்க மாநிலம் உள்ளிட்ட நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களின் திறவ எரிவாயுவான எல்பிஜி தேவையை கருத்தில் கொண்டு ஆண்டுக்கு பத்து லட்சம் மெட்ரிக் டன் திறனுடன் கூடிய எல்பிஜி இறக்குமதி முனையமாக இது அமைந்துள்ளது சுமார் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவில் அனைத்து வீடுகளுக்கும் தூய்மையான எல்பிஜி வழங்கும் பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த முனையம் அமைக்கப்பட்டுள்ளது பிரதம மந்திரி ஆற்றல் மிகு கங்கை திட்டத்தின் ஒரு பகுதியாக தோபி துர்காபூர் இடையே முன்னூற்று நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டுள்ள இயற்கை எரிவாயு குழாய் பிரிவையும் பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார் சுமார் இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜார்க்கண்ட் மாநில நிறுவனம் புனரமைத்துள்ள உர தொழிற்சாலையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் மேலும் ராணிசக் என்ற இடத்தில் நூற்று தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி ஒன்றில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வழி சாலையுடன் கூடிய மேம்பாலத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார் இதன் மூலம் கோலாகட் ஹால்தியா இடையே போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று அரசு கூறியுள்ளது